ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ கவர்மெண்ட்ல இருந்து கர்ப்பிணிகள் எல்லா கர்ப்பிணிகளுக்குமே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழங்கப்படுறாங்க இது ரூபாய் பதினெட்டாயிரம் வரைக்குமே கொடுக்கப்படுறாங்க இது எந்த நாளில் யார்கிட்ட போய் நம்ம பதிவு பண்ணணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் கவர்மெண்ட் பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்கணுமா காசு வரலைன்னா என்ன பண்ணணும் எந்தெந்த மாதங்களில் எவ்வளோ அமௌண்ட் வரும் இப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் கம் கம்பல்சரியாக வருமா இல்லை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நார்மலாக பிரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்களுக்கும் இந்த காசு வருமா வராதாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நார்மலாக இந்த மகப்பேர் உதவித்தொகை பெறுறதுக்கு நம்ம நீங்கள் கர்ப்பமான எண்பதாவது நாளில் உங்களுடைய ஜிஹெச்சில் போய் பதிவு பண்ணணும் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஜிஹெச்சில் இருந்தாலும் அங்கே இருக்கிற நர்ஸ்ட போய் நீங்கள் உங்களுடைய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டை வச்சு பதிவு பண்ணணும் அல்லது உங்களுடைய ஊரில் இருக்கிற அங்கன்வாடி டீச்சர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் இதை தான் என்னோடய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டுன்னு சொல்லும் பொழுது அவங்க ஜிஹெச்சில் போய் பதிவு பண்ணலாம் இல்லை அந்த ஊருக்கு நர்ஸ் வரும் பொழுது உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க ஆனால் இது வந்து கர்ப்பமான எண்பதாவது நாளில் வந்து பதிவு பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு சிலர் வந்து சென்னையில இருப்பாங்க ஒரு சிலர் பெங்களூர்ல இருப்பாங்க இல்ல வெளியில இருப்பாங்க அவங்க எப்படி பண்ணணும் அவங்களெலாம் எப்படி பண்ணுனால் காசு வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் எங்கே பண்ணணும்னு நம்ம பார்த்தோன்னா ஹஸ்பண்டுக்கு எங்கள் ஆதார் கார்டு எங்கே ப்ரூஃப் இருக்கோ எங்கே ரேஷன் கார்டு இருக்குதோ எந்த அட்ரஸில் இருக்கோ அங்கே இருக்கிற ஜிஹெச்சில் தான் நீங்கள் பதிவு பண்ணணும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கே இருக்கோ அந்த இதில் மட்டும்தான் இந்த இது நம்ம பதிவு பண்ண முடியணும் இந்த எண்பது நாளில் நீங்கள் பதிவு பண்ண பிறகு எந்த நாட்கள்லேருந்து நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகும் அதுக்கு என்ன தகுதி எல்லாம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா பத்தொம்பது வயது உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிருக்கணும் முதல் குழந்தைக்கும் இந்த அமௌண்ட் உண்டு இரண்டாவது குழந்தைக்கும் உண்டு முதல் குழந்தை இரட்டை குழந்தையா இருந்தாலும் இரண்டாவது குழந்தை ஒரு குழந்தையா இருந்தாலும் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ பதிவு பண்ண போறீங்க எண்பதாவது நாளில் பதிவு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க பிக்மி நம்பர்னு சொல்லுவாங்க இந்த நம்பர் வந்து நம்மளுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து வரும் ஸோ எண்பது நாளுக்குள்ள நீங்கள் பதிவு பொழுது உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் இந்த அமௌண்ட் வந்து எந்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு வரும்னா பன்னெண்டாவது வாரத்தில் இருந்து இந்த அமௌண்ட் வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் முதல் மூன்று மாதம் இந்த மாதிரியான நம்பர் பிக்மி நம்பர் வாங்கிட்டு பன்னெண்டு வாரங்கள் ஆகும் பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுடைய பேரில் இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இல்லாமல் உங்களுடைய பேரில் இருக்கணும் அதுவும் கவர்மெண்ட் பேங்க் இருந்தா ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் பேங்க்னால் எந்தெந்த பேங்க்குன்னு கேட்டிருந்தாங்க எஸ்பிஐ இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கில் தான் கவர்மெண்ட் பேங்க் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஒன்று மேபி இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாம இருந்தா கூட ஒரு அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் புக் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே நர்சிட்டா அந்த நம்ம எண்பதாவது நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு பன்னெண்டு வாரங்கள்ல ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா சத்து மாத்திரைகள் இருக்கும் ஒரு டவல் இருக்கும் ஆவி நெய் இருக்கும் லயன் டேட்ஸ் வந்து இருக்கும் புரோட்டீன் பிஸ்கட் வந்து கொடுத்துருப்பாங்க இதை தவிர இதை தவிர அல்பண்டசோல் மாத்திரைகள் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அப்போ நீங்கள் மூன்று அதாவது பன்னெண்டு வாரத்திலே நான்காயிரம் ரூபாய் கணக்கு வந்துடுது அதுவே அடுத்து நம்ம பார்த்தோம்னா நான்காவது மாத கடைசியில் நீங்கள் ஜிஹெச்சில் வந்து ஒரு ஸ்கேன் வந்து பார்த்துருக்கணும் அதோட நம்மளுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஃபோர்த் மந்த்தில் இருந்து அவ்வளோதான் அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி அப்போ தான் நாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தை பிறந்த உடனே நாலாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து ஆகும் இதுக்கடுத்து அடுத்த அமௌண்ட் நம்மளுக்கு எப்போ வரும்னா குழந்தைக்கு ஒம்பது மாதங்கள் ஆன பிறகு தான் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க ரூபாய் பதினெட்டாயிரம் வந்து மொ டோட்டலாக வரும் கடைசி நம்மளுக்கு ஒம்பதாவது மாதத்தில் மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு சிலர் கன்சிவாயி மூ மூன்று மாதங்களுக்கு அடுத்து கூட அந்த கரு இல்லாமல் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடையாது அதே மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஒரு சிலர் வந்து பிரைவேட்ல வந்து அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்ப கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வருமானா அது வந்து டவுட்டு தான் என்ன காரணம்னா அவங்களுடைய இன்கம் வச்சுதான் இந்த அமௌண்ட் கொடுக்கறாங்க மேபி உங்களுக்கு ஒன் இயருக்கு இவ்வளோக்கு மேல இன்கம் உங்களுக்கு வருதுன்னா இந்த அமௌண்ட் வந்து வராது ஒரு சில பெண்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரி வந்து பார்க்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வருமானா நீங்க மூன்றாவது எண்பது நாளுக்குள்ள பதிவு பண்ணியிருக்கணும் நான்காவது மாதத்தில் ஜிஎச் போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பார்த்துருக்கணும் ஒரு ரத்த பரிசோதனை பார்த்துருக்கணும் அப்படி பார்த்துருந்து நீங்கள் அங்கே இருக்கிற நான் இந்த இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜிஹெசில் இருக்கிற நர்ஸ்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வந்து வரும் ஏன்னா முதல் மூன்று மாதம் பன்னெண்டாவது வாரத்தில் இரண்டாயிரம் ரூபாயும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் நான் அதாவது நான்காவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயும் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பாக்ஸும் நம்மளுக்கு டோட்டலாக எட்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்து வரும் நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட்டாகவும் நான்காயிரம் ரூபாய் வந்து கிஃப்ட் பாக்ஸாகவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ ப்ரைவேட்டில் பார்த்தாலும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மேபி உங்களுக்கு வந்து எனக்கு குழந்த பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வரலன்னு நினைக்கிறவங்க எங்கே போய் நம்ம வந்து இதை போய் கேட்கலான்னா உங்களுடைய அங்கன்வாடி டீச்சர்கிட்டையோ அங்கே பக்கத்தில் யா எந்த ஜிஹெச்சில் போய் பதிவு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என் ஏன் வரல என்ன காரணம் வரலன்னு நீங்க கேட்கலாம் அல்லது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை திட்டம் புகார் என்னென்னே கொடுத்துருக்காங்க இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னா திருநெல்வேலி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா கோயமுத்தூர் பொள்ளாச்சின்னா பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறையா விருதுநகர்னா விருதுநகர் மதுரை விழுப்புரம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன காரணத்தினால அமௌண்ட் வரல மேபி அமௌண்ட் வராமல் நீங்கள் கால் பண்ணி பேசும் பொழுது உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க